Hello friends, welcome to Uma's Cookery. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டேஸ்டான ஜவ்வரிசி அடை. இந்த ஜவ்வரிசி அடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ நைட் டின்னருக்கோ கூட செய்யலாம். வெளியில கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இந்த ஜவ்வரிசி அடை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் ஜவ்வரிசி 150 கிராம். ஜவ்வரிசியை நல்லா கழுவிட்டு 200 ml தண்ணி விட்டு 4 மணி நேரம் ஊற விட்டுடுங்க. வேக வைத்த உருளைக்கிழங்கு 3, கடலைக்காய் 50 கிராம், ஜீரகம் 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி 1/2 கப், பூண்டு 4 பல், உப்பு தேவையான அளவு, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 4. மிக்சி ஜாரில் 4 பச்சை மிளகாய், 50 கிராம் கடலைக்காய், 5 பூண்டுப்பல் எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்க்காம அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா ஊறின இந்த ஜவ்வரிசியோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதோட 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு, கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்க துருவி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கையில் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. துருவிய உருளைக்கிழங்கையும் இதோட சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மொத்தமான பாலித்தீன் கவரில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. கையில் எண்ணெய் தடவிட்டு ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸில் பால் செஞ்சு கவர் மேலே வச்சு சைடில் கிராக் விழாமல் 1/4 இன்ச்சுக்கு கட்லட் மாதிரி மெதுவாக தட்டிக்கோங்க. ஜவ்வரிசி ஈஸியாக உதிர்ந்துடும், அதனால் சைடில் கை வச்சு 1/4 இன்ச்சு மொத்தத்துக்கு தட்டிக்கோங்க. தாவா நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு தட்டி வச்சிருக்கிற இந்த அடையை ஜாக்கிரதையாக எடுத்து டாவாவில் போட்டுக்கோங்க. சைடில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு அடிபாகம் கிறிஸ்பியாக ஆனதும் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அந்த பக்கமும் கிறிஸ்பியாக ஆனதும் எடுத்துக்கோங்க. இது கிறிஸ்பியாக ஆகிறதுக்கு 3-4 நிமிஷம் ஆகும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஷேலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஜவ்வரிசி அடைக்கு சைட் டிஷ்ஷாக மசாலா கர்டும் டொமேட்டோ சாஸும் நல்லாயிருக்கும். இந்த டேஸ்டான ஜவ்வரிசி அடையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.